அனைத்து திறமைகளும் வெளிப்பட வேண்டுமா? அனைத்து திறமைகளும் வெளிப்பட வேண்டுமா? உங்ககிட்ட ஏகப்பட்ட திறமை இருக்கு, எல்லார்கிட்டையும் இருக்கு. நீங்க எந்த காம்ப்ளெக்ஸுமே வச்சுக்க வேண்டாம், எல்லார்கிட்டையும் எல்லா திறமையும் இருக்கு. ஆனா அதை டேப் பண்ணி வெளில கொண்டு வருதுன்றது தான் இங்க வந்து நேக். இது வந்து வெறும் பேச்சல்ல, இது ஆக்சுவலா உண்மையான ஆன்மீகம். அது இதுதான் ஆன்மீகமே. நம்ம கிட்ட இருக்கிற திறமைய ஃபுல்லா கடவுள்கிட்ட போய் கெஞ்ச வேண்டாம், ஏன்னா நாமே தான் கடவுள். அதை வெளில கொண்டு வருவாரு, அதுக்கு என்ன பண்ணணும்? அதனால இது வெறும் பேச்சா இல்லாம உங்க உணர்வாவே மாறணும். அதுக்கு என்ன பண்ணும்? உணர்வு எங்க உதிக்குது? உணர்வு தான் உணர்ச்சி ஆகுது. நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்க அந்த இடத்துல, நீங்க அடுத்த நாள் வந்து ஏற்கனவே உங்க ஸ்கூல்ல நீங்க பேச்சு போட்டியில ஜெயிச்சு வந்தவர், 19 கிளாஸ் வரைக்கும் ஜெயிச்சு வந்திருக்கீங்க, இன்னைக்கு 10th ஒரு பேச்சு போட்டி நடக்க போகுது, நீங்க வந்து தூங்கிட்டு இருந்தீங்க, எழுந்துக்க போறீங்க, இந்த வருஷம் மொத்தம் ஜெயிக்காமையா விட்டுற போறீங்க. ஆனா இந்த மாதிரி இல்லாதவர்கள் கூட, திறமையே அற்றவன், என்னால் பேச்சு போட்டிலாம் கலந்துக்க முடியாது, எனக்கு ரொம்ப பயம், அது இதுன்னு சொல்கிறேன், எல்லா திறமைகளும், பேச்சு போட்டி மாத்திரம் இல்லை, பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, ஸ்போர்ட்ஸு, விளையாட்டுத்துறை, அனைத்து துறையும், படிப்பு, ஞாபக சக்தி, 100க்கு 100 மார்க் வாங்குதல், எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து அந்த கூர்மை வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்று தூங்கிடுறீங்க, இல்லாட்டி சீக்கிரம் எழுந்து எல்லாம் முயற்சி பண்ணலான்னு ஒரே உணர்ச்சி மயமாக, எண்ண மயமாக, போட்டி மயமாக வேலை பண்ண ஆரம்பிச்சிருங்க. நோ 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 நோ, அவ்வளோ வேகப்படவே கூடாது, அந்த இடத்துல நிற்கணும். அதுதான் வந்து 10 வயசுலேருந்து 14 வயசு பசங்களுக்கு வரைக்கும் 30 நிமிஷம் இது தினம் பண்ணணும். காத்தால் எழுந்த உடனே பண்ணணும், நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணணும். இது வந்து உச்சக்கட்டாக சாதகம். என்ன சாதகம்? உள்ளே வந்து எல்லா போட்டி கீட்டி என்ன உணர்ச்சி வந்தாலும் அப்படியே போடணும். ஈவன் நல்லா ஜெயித்து வந்தவரை கூட சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எதுவும் உணர்ச்சி மயமாக மாறத்துக்கு முன்னாடி இருக்கிற இடத்துலையே நிற்கணும். ஏன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் முன்னாடி தூங்கும்போது இல்லவே இல்லைங்க. இப்போ வந்து ஸ்கூலில் வந்து இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு பாட்டு போட்டி இருக்குது, இல்லாட்டி ரன்னிங் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, டீம் போட்டு ஏதோ விளையாட போகிறீங்க, எல்லாம் இருக்குங்க. பட்டு உண்மை இல்லையே, தூக்கத்தில் நீங்களே இல்லையே. ஸோ தூக்கத்திலேருந்து இப்போ போட்டி போட போகிறவரா, இன்றைக்கி போட போகிற எழுதுக்கு போகிற எழுந்திருக்கீங்க, நீங்கள் இந்த இடத்துல தான் வந்து கம்ப்ளீட்டாக நிற்க தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நீங்களாகவே அந்த மாணவனாக, அந்த பெரியவராக, அந்த நடுத்தர வயதுக்காரராக, அந்த மனிதராக அவர் எழுந்தாரோ, அவருக்கு உள்ளே நிற்க தெரிஞ்சா எங்கே உணர்ச்சியாக மாறுறதுக்கு முன்னாடி இருக்கிற இடம், அது பேர் உணர்வு மையம். உணர்வு மையம்ன்றது வந்து பெருசுங்க, அதுலேருந்து தான் பிரபஞ்சமே வருது, அதில் நிற்க தெரியணும். அதை தான் நீங்கள் அரை மணி நேரம் 10 வயசுலேருந்து 14 வயசு பசங்க வரைக்கும் கண்ணை மூடிக்கிட்டு காத்தால எழுந்து தலையை மாத்திரம் சாய்க்காம உட்காந்து பண்ணுறாங்க. மற்றபடி பெரியவங்கள்லாம் எவ்வளோ மணி நேரம் வேணால் பண்ணலாம், 24/7 இது வேணும் ஆக்சுவலாக. அதே போல் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடியும் 10லேருந்து 14 வயசு பசங்க கண்களை மாத்திரம் மூடிக்கிட்டு தலையை சாய்க்காம முதுகை சாய்ச்சிக்கலாம், இல்லாட்டி சாயாமல் உட்காரலாம், உட்காந்து பண்ணலாம். மொத்தமாக எல்லாருக்கும் உண்டான ஒரு பயிற்சி, அனைத்து திறமைகளும் கச்சிதமாக தானாக வெளியில் வரும். திறமையற்றவர்ன்றது யாருமே கிடையாது, அது வரத்துக்கு உண்டான அதை அப்படியே அந்த 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 விதை வந்து எப்படி தானாக முளைக்குது அந்த மாதிரி தானாக வரும் பாருங்க. இதை பண்ண 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 ஆனந்தம் எல்லாவற்றிலும் வெற்றி தான், அதுதான் இது.